லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையில் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல். இந்து முன்னணி பாஜக அலுவலகங்களில் நடந்த அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு, இது தொடர்பாக காவல்துறை பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க, தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க, உளவுத்துறை அதிகாரியை நியமிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பதட்டமான சூழல்? இந்த பிஎஃப்ஐ மேலே வந்து எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ மேலே குறிப்பாக பிஎஃப்ஐ மேலே நாடு முழுவதும் நடைபெற்ற என்ஐஏ சோதனைகளுக்கு பிறகு அடுத்த நாள் இந்த சம்பவங்கள் கோவை, சேலம், சென்னையில் கூட ஒரு இடத்துல நினைக்கிறேன், ராமநாதபுரம், கிட்டத்தட்ட தமிழகத்தில் 10 இடங்களில் ஆர்எஸ்எஸ் பாஜக பிரமுகர்களின் வீடுகளின் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இது வந்து வன்மையான கண்டனத்திற்கு உரியது. ஏன்னா வன்முறை என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது. அப்புறம் வன்முறை என்பது இருபக்கமும் கூர்மையான கத்தி. ஆகவே இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கு எந்த விதமான இடமும் இருக்க முடியாது. நாம் பிஜேபியை, ஆர்எஸ்எஸ்ஐ தத்துவார்த்த ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோம். ஆனால் எழுமுனையாலவும் வன்முறை இல்லாமல் தான் நாம் அதை எதிர்க்கிறோம். சாத்விக முறையில், அறவழியில், சட்டத்துக்கு உட்பட்ட வழிகளில், நம்முடைய கடைசி மூச்சு உள்ள வரையில் நாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து போரிடுவோம். தனிப்பட்ட முறையிலும் சரி, அரசியல் கட்சிகளாக இருப்பவர்களும் சரி, எல்லோர் சார்பாகவும் கூட நான் உரிமையுடன் அதை சொல்லுகிறேன். ஆனால் இதில் சில தரப்பினர் வன்முறையை கையில் எடுக்க துவங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வன்முறையை கையில் எடுத்தவர்கள் தான் சில அமைப்புகள். அவர்கள் இந்த பிஎஃப்ஐ ரெய்டுக்கு பிறகு இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மறுபடியும் சொல்லுகிறேன், வன்முறை என்பது எவர் செய்தாலும் கண்டனத்திற்குரியது. உங்களுடைய நோக்கங்கள் எவ்வளவு உயர்வானவையாக இருந்தாலும் உங்களுடைய வழிமுறைகளும் அவ்வளவு உயர்வானவையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வழிமுறைகளில் ஒரு துளி வன்முறை இருந்தாலும் உங்களுடைய நோக்கங்களை நீங்கள் அடைந்தாலும் கூட அந்த வெற்றிகளை உங்களால் தக்க வைக்க முடியாது. உங்களுடைய வெற்றிகளுக்கு எந்த பொருளும் இல்லாமல் போய்விடும். ஆகவே வன்முறை என்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டியது. இதை வெறும் வாய் சொல்லாக மட்டும் சொல்லவில்லை, என் மனதின் அடியாழத்திலிருந்து நான் இதை சொல்கிறேன். எந்த விதத்திலும் வன்முறைக்கு இடமளிக்கக்கூடாது. இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேறு சிலர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது வந்து மிகவும் பாராட்டுவதற்குரிய ஒரு விஷயம். இன்னும் சற்று முன்னெச்சரிக்கையாக காவல்துறை இருந்திருக்கலாம். ஏன்னா 10 இடங்கள்லாம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களுடைய இல்லங்களின் மீது, அவருடைய அலுவலகங்கள், அவருடைய வர்த்தக நிறுவனங்களின் மீது தாக்குதல் நடக்குதுன்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு முன்கூட்டியே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்ததுன்னா பரவாயில்ல, 10 இடத்துல நடக்குதுன்னா கோஆர்டினேட்டடாக அடிக்கிறாங்க அப்படின்னா உளவுத்துறை தகவல் ஏற்கனவே சட்டம் ஒழுங்குக்கு அனுப்பப்பட்டதா அல்லது அனுப்பப்படவில்லையா, அப்படி அனுப்பப்பட்டிருந்தால் அவங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலை, இவ்வளவு விவரங்களும் இதில் இருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் இல்லை, பெரிய அளவில் பொருள் சேதங்களும் எதுவும் இல்லை, அந்த அளவில் நாம் நிம்மதி கொள்ளலாம். ஆனால் இந்த போக்கு வளர்வது என்பது கண்டிப்பாக வந்து நல்லது அல்ல. சி, ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிரமுகர்கள் சிலர் அவங்களாவே அவங்க வீடுகள் மேலே குண்டுகளை வீசிக்கிட்டு, கோவையிலெல்லாம் அது நடந்தது, அவங்க வீட்டு மேலே அவங்களே வெடிகுண்டை வீசினது, அவங்க கார்கள் மீது அவங்களே வந்து வெடிகுண்டுகளை போட்டுக்கிட்டது, கடைகள் மீது போட்டது, இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த 2 நாளில் நடந்த சம்பவங்கள் அது போன்று ஏதாவது போக்குகள் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனால் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் எதிர்த்தரப்பினராக இருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்ட வரையில் இதுவரையில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பாஜகவை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த 10 இடங்களில் நடைபெற்ற குண்டு வீச்சு சம்பவங்களில் கைது செய்யப்படவில்லை. எதிர்த்தரப்பினர் எதிர் முகாமிலிருந்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் அவர்கள் வந்து பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றனர். திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆக இந்த தரப்புலேருந்து, ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி தரப்புலேருந்து எவரும் இதில் கைது செய்யப்படவில்லை. எவர் செய்திருந்தாலும் இது வந்து அவர்களே இந்து முன்னணிக்காரர்களே கடந்த காலங்களில் நடந்தது மாதிரி அவங்க மேலேயே போட்டுக்கிட்டு இருந்தாலும், அல்லது சில இஸ்லாமிய
பழமைவாத தீவிரவாத அமைப்புகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாலும் எவராக இருந்தாலும் இரும்பு கரங்கொண்டு இது ஒடுக்கப்பட வேண்டும், முளையிலேயே இந்த போக்கு கிள்ளி எறியப்பட வேண்டும். தமிழக முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்துவது அவருடைய அரசுக்கும் அவருடைய நற்பெயருக்கும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்குக்கும் மிக மிக அவசியமானது என்று நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது ஒரு சாத்வீகமான முறையில் நம்ம அணுகணும், ஒரு சித்தாந்த மோதல் அப்படின்னு. அப்போ பேரணி நடத்தக்கூடிய உரிமை ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்குது தானே? நிச்சயமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு பேரணி நடத்தக்கூடிய உரிமை இருக்கிறது. இதில் நான் நம்முடைய மற்ற நண்பர்களிடமிருந்து வேறுபடுகிறேன். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்லது ஏற்கனவே 3 முறை தடை செய்யப்பட்டது. இப்போ அது தடை செய்யப்படவில்லை. இப்போ வந்து அது ஜனநாயக ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் என்னென்னா பிரச்சனைனா, அவங்க வந்து அனுமதி கேட்டு 50 இடத்துல ஊர்வலம் நடத்தணும், அனுமதி கேட்டு டிஜிபி கிட்ட மனு கொடுக்குறாங்க. வழக்கமாக வந்து ஊர்வலம் கேட்டு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்கன்னா எந்த பாதை வழியாக போவீங்க, எத்தனை மணிக்கு ஊர்வலம் போவீங்க, எப்போ முடியும், அந்த ஊர்வல பாதையோட தொலைவு எவ்வளவு, டிஸ்டன்ஸு, ஸ்பெசிஃபிக்காக எந்த பாதையில் நீங்கள் கடந்து போவீங்கன்றதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் அனுமதி கேட்கணும். இவங்க அந்த மாதிரி எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுக்கல. வழக்கு தனி நீதிபதி முன்பு வந்த பொழுது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மாநில அரசின் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஹசன் அலி ஜின்னா என்று நினைக்கிறேன், அவர் சொன்னது வந்து அனுமதி கொடுப்பதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் வந்து எந்த பாதையில் போகிறோன்னே அவங்க சொல்லாமல் இருக்கும்போது எப்படி நாம் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன பொழுது தான் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த பாதையில் போகிறீங்க என்னன்றதை விவரங்களை கொடுத்து இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே அதில் முடிவெடுக்கணும்னு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாள் என்று அந்த ஊர்வலத்தை எடுக்க ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. மகாத்மா காந்தி கொலையில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இருந்த தொடர்புகள் பற்றி ஏற்கனவே விலாவாரியாக எழுதப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. நேரடியாக அவர்களுக்கு தொடர்பில்லை என்பது நீதிமன்ற தீர்ப்புகளாக இருந்தாலும் கூட வந்து அந்த கொலையை நிகழ்த்திய கொலைகாரன் நாத்துராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவன், அதிலிருந்து பிற்காலத்தில் இந்த கொலைக்கு முன்பாக அதிலிருந்து விலகியவன், அவனுடைய சகோதரன் கோபால் கோட்ஸே ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து 12-14 ஆண்டுகள் பொறுத்து விடுதலையானவுடன் நாங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸில் தான் இருந்தவர்கள் என்று அவன் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறான். ஆகவே ஆர்எஸ்எஸ் என்ற அந்த அமைப்புக்கும் மகாத்மா காந்தி படுகொலைக்கும் உள்ள தொடர்பை எவராலும் மறுதளிக்க முடியாது. நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அந்த படுகொலையில் தேசப்பிதாவின் படுகொலையில் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் என்பது நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சித்தாந்தம்தான், அதனுடைய கொள்கைகள்தான், அதனுடைய தத்துவங்கள் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கு வழிகோலியது என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நியாயப்படுத்துகிற வகையில் கோபால் கோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. கோபால் கோட்ஸே அதை நியாயங்களை சொல்லி அதனுடைய நியாயப்படுத்தி அந்த மகாத்மா காந்தியோட கொலையை நியாயப்படுத்தி கோபால் கோட்ஸ் நீங்கள் சொன்னது போல அழகாக சொன்னீர்கள், நியாயப்படுத்தி எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இன்றளவும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தேசப்பிதாவை பற்றி என்ன கருத்தோட்டத்தை வைத்திருக்கிறது என்பதற்கு நமக்கு நன்றாக தெரியும். வீர சாவர்கருடைய படத்தை மகாத்மா காந்தியோட ஆசிரமத்திலேருந்து வெளிவரக்கூடிய அந்த மாதாந்திர பத்திரிகையில், சபர்மதி ஆசிரமத்திலேருந்து வெளிவரக்கூடிய அந்த பத்திரிகையில் 2 மாதங்களுக்கு முன்பு அட்டைப்படமாக கவர் ஸ்டோரியாக வீர் சாவர்கர் படத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ட்ரஸ்டோட தலைவர் பிரதம மந்திரி. ஆகவே மகாத்மா காந்தி பிறந்த தினமான காந்தி ஜெயந்தி அன்று அக்டோபர் 2ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் 50 இடங்களில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை எடுப்பது என்பது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ், அது தெளிவாக தெரியுது. அவர்கள் வந்து இந்தியாவின் அதாவது வந்து இந்திய பிரிவினையின் பொழுது அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள், தேசப்பிதாவின் கொலையில் அவருடைய பங்களிப்பு என்ன, இன்றைக்கு இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை மாற்றுவதற்கு அவர்கள் எப்படி துடித்து கொண்டிருக்கிறார்கள், ஞான் வாபசி மாஸ்கில் அவங்க பண்ணிகிட்ருக்க காரியங்கள் என்ன, ராம ஜென்மபூமி விஷயத்தில் பண்ண காரியங்கள் என்ன, 3000 மசூதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று இன்றளவும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஒருபோதும் அவர்கள் ஒப்புக்கொள்ளாதவர்கள். இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்றைக்கி வெவ்வேறு விதமான அவதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடுறாங்க, பகத்சிங்கை சொந்தம் கொண்டாடுறாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சொந்தம் கொண்டாடுறாங்க. இவங்க எல்லாமே வந்து இந்துத்துவ மதவெறிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தங்கள் ஆயுள் முழுவதும் போரிட்டவர்கள். கூச்சமே இல்லாமல், வெட்கமே இல்லாமல், மனசாட்சி இல்லாமல், எந்த தர்மமும் இல்லாமல் இந்த தலைவர்களையெல்லாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த இயக்கம், அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்றைக்கு தேசப்பிதாவின் பிறந்த நாள் என்று தமிழகம் முழுவதும், அதுவும் 1 இடத்துல 2 இடத்துல 50 இடத்துல ஊர்வலம் நடத்துவேன் சொல்கிறது, அந்த முயற்சியை எடுப்பது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். நவ் க்வெஸ்சன் இஸ், இப்போ என்ன பிரச்சனை நமக்கு, சட்ட ரீதியாக ஆர்எஸ்எஸோட ஊர்வலத்தை தடுக்க முடியுமா முடியாதா? ஒன்று, சட்ட ரீதியாக அக்டோபர் 2 காந்திஜி பிறந்தநாள் என்று
ஊர்வலம் எடுப்பதற்கான உரிமை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறதா இல்லையா என்பது இந்த ரெண்டு கேள்விகள் நம்மக்கிட்ட வருது. என்னுடைய பதில் என்னன்னு கேட்டால், என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் சொல்கிறேன், ஊர்வலத்தை நடத்துவதற்கான எல்லா சட்டவிதமான உரிமைகளும் சட்ட ரீதியான உரிமைகளும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. அதே போல் அக்டோபர் 2ஆம் தேதி காந்திஜி பிறந்த நாள் என்றும் தமிழகத்தில் ஊர்வலத்தை நடத்துவதற்கான உரிமை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. இதை சட்ட ரீதியாக நம்ம அணுகிறது ஒன்றுனா, அரசியல் ரீதியாக அணுகிறதுன்றது இன்னொன்று. அவருடைய ஊர்வல பாதையை நீங்கள் அவங்க தெளிவாக வரையறுக்கும்படி கேட்கலாம். ஊர்வலத்தில் ஆட்சேபகரமான கோஷங்கள் போடுவதை அனுமதிக்க முடியாது. அப்படி யாராவது போட்டு பிரச்சனை வந்தால், யார் பர்மிஷன் கேட்டு அப்ளை பண்ணாங்களோ அவங்க தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அவங்க தான் அதற்கான சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று எச்சரிக்கலாம். அவங்க கையில் தடி எடுத்துகிட்டு போவாங்க, ஆளுவேற தடி எடுத்துகிட்டு, அந்த மாதிரி தடி எடுத்துகிட்டு போகக்கூடியதை அனுமதிக்கக்கூடாது. அதே போல் ஊர்வல பாதை எது என்பதை காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதை தான் அவர்கள் கேட்க வேண்டும். என் இஷ்டப்பட்ட இடத்துல நான் ஊர்வலம் போவேன், மசூதி வழியாக போவேன், கோயில் வழியாக போவேன், இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் வருவேன், இந்த கதைலாம் கிடையாது. ஊர்வலம் போக உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனால் அந்த ஊர்வல பாதையை முழுக்க முழுக்க தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் தான் இருக்கிறது. காவல்துறை சொல்லக்கூடிய ஊர்வல அந்த ஊர்வல பாதையில் அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மாறாக எங்கள் இஷ்டப்பட்ட ரூட்டில் நாங்கள் போவோம் என்று ஆர்எஸ்எஸ் அடம் பிடித்தால் அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஊர்வலம் நடத்தக்கூடிய உரிமை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. தேசப்பிதா பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்றே அந்த ஊர்வலத்தை நடத்துவதற்கான சட்ட ரீதியான உரிமையும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. ஆனால் ஊர்வல பாதை, அதில் எழுப்பக்கூடிய கோஷங்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருட்கள், ஆயுதங்கள் உள்ளிட்டவை, தடி உள்ளிட்டவை ஆகியவற்றில் காவல்துறை என்ன சொல்லுகிறதோ, தமிழக காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதை முழுக்க 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 கேட்டு கீழ்ப்படிந்து, மாறாக ஏதாவது வன்முறை ஏற்பட்டால் நாங்கள் தான் பொறுப்பு என்று அவர்களிடம் வந்து கையெழுத்து வாங்கி கொண்டு உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை காவல்துறை தாராளமாக அனுமதிக்கலாம். நீதிமன்றம் அதை தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போதும் அவங்க அதை கடைபிடிப்பாங்களான்ற ஒரு அச்சம், அது வந்து சரியில்லை. நம்ம வந்து நம்பிக்கையில் தான் வாழறோம். சட்ட ரீதியாக நம்ம கவனிக்க வேண்டிய ஃபிலிக்ஸ், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஆர்எஸ்எஸ் என்ற அந்த அமைப்புக்கு ஊர்வலம் நடத்தக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்திஜி பிறந்தநாள் அன்று அந்த ஊர்வலம் நடத்தக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறது. 3, இஷ்டம் போல் ஊர்வலம் நடத்துகிற உரிமை இருக்கிறதா, அல்லது காவல்துறை விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடத்தக்கூடிய உரிமை இருக்கிறதானா? 2வது சொன்னதும் இஷ்டம் போல் நடத்தக்கூடிய உரிமை அவர்களுக்கு கிடையாது. காவல்துறை விதிக்கக்கூடிய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அதற்கு ஒப்புக்கொண்டு அவர்கள் வந்து நாங்கள் நடக்கிறோம் என்று சொன்னால் தாராளமாக அந்த ஊர்வலத்தை அனுமதிக்கலாம். இந்த ஜனநாயக பண்பு நமக்கு இல்லை என்றால் நம்மால் ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்துவது என்பது, இதெல்லாம் இருந்தாலே வீழ்த்துறது கடினம் ஆர்எஸ்எஸ்ஐ, ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த மாதிரி போய் அவங்க ஊர்வலத்தை நடுப்புற பூந்து படுத்து தடுப்போம்னு யாராவது நினச்சாங்கன்னா, ஐம் சாரி, இது வந்து வேலைக்கு ஆகாது. நம்மால் வந்து அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. அப்போ அவங்க சொல்கிற பொலிட்டிக்கல் மெசேஜ்னு சொன்னீங்களா, அது என்ன? தமிழ்நாட்டுக்கு சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டில் மொழம் நல்ல கேள்வி. தமிழ்நாட்டுக்கு அவங்க நேரடி, அவங்க வந்து ஒரு ஹைட்ராஹைட்ரட் மான்ஸ்டர், வெட்ட வெட்ட முளைக்கக்கூடிய தலை அவர்களுக்கு உண்டு. நேரடியாக வந்து அவங்க வந்து அப்பட்டமான ஹிந்துத்துவ மொழியை, அப்பட்டமாக கோட் சேவை கொண்டாடுறதெல்லாம் இங்கே செய்ய மாட்டாங்க. மொள்ள மொள்ளமாக இங்கே இந்த மண்ணுக்கே உரிய சில விஷயங்களை கையில் எடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரியார கூட முதல்ல நடக்கக்கூடிய ஊர்வலங்களில் திட்டமாட்டாங்க. மது அவங்க வந்து இப்போ எடுக்கக்கூடிய அந்த ஊர்வலங்களில் வந்து இந்துக்கள் மனம் புண்படுகிறது, இந்து கோயில்களை வந்து அறநிலையத்துறையிலேருந்து மீட்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் தேச ஒற்றுமை, தேச விரோதிகளை வந்து நம்ம கருவறுக்கணும், அர்பன் நக்சல்ஸை ஒழிக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போவாங்க. நேரடியாக உள்ளவ நேரடியாக அந்த வட இந்தியாவில் பண்ணக்கூடிய பிரக்யா தாக்கூர் பண்ணாங்கல்ல, அந்த சாத்வி ரீதாம்பரா நாட்பிரத்திய பிரக்யா தாக்கூர், சாத்வி ரீதாம்பரான ஒரு சாமியார் மகாத்மா காந்தியோட ஆளுயரை அந்த கட்டவுட்டை வச்சுட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கல்ல, அந்த காரியத்தெல்லாம் செய்ய இங்கே மாட்டாங்க. இங்கே வெவ்வேறு வடிவங்களை எடுப்பாங்க. இங்கே வந்து சமூக நீதி பேசுவாங்க, இங்கே வந்து திருக்குறளை சொந்தம் கொண்டாடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் அவங்க பெரியாரை கூட சொந்தம் கொண்டாடணும்னு ஆச்சரியப்படாதீங்க. எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஆகவே இங்கே வந்து அவங்க வந்து வெவ்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியை எடுப்பாங்க. நீங்கள் அந்த மெசேஜ்ன்றது என்னென்னா, அங்கே இருக்க மாதிரி அக்ரஸிவ் பாலிடிக்ஸ், அக்ரஸிவ் இந்துத்வா முதல்ல இங்கே இருக்காது, மொள்ளமாக வரும், அதன் பிறகு அது மெல்ல மெல்ல வளரும். ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் இன்னும் 3 ஆண்டுகளில், 2025 ஆர்எஸ்எஸ் அமைப்பு தோன்றி 100 ஆண்டுகள் முடியப் போகிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக 2025 வந்து பல விஷயங்கள் அவங்க செய்வாங்க. நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் பேசின மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நிச்சயம் அவர்கள் திருத்தி எழுதுவார்கள்.
இல்லை, ஏற்கனவே அவங்க மூன்று அர்ஜென்டால ரெண்டு நிறைவேறிடுச்சு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை கண்டிப்பாக அவர்கள் திருத்தி எழுதுவார்கள். நேரடியாக அதை செய்ய முடியாவிட்டாலும் மறைமுகமாக செய்வார்கள். மெல்ல மெல்ல அரசியலமைப்பு சாசனத்தை நீர்த்து போக செய்வார்கள். 2025க்குள்ளே இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும் என்ற இலக்கில் அவர்கள் முழுவதும் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ அந்த திசையில் அவர்கள் மிக வேகமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த ஊர்வலத்தை தடுக்கிறதுல போய் மதசார்பற்ற சக்திகள், தனிநபர்கள், பாஜகவை ஆர்எஸ்எஸ் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய அப்பழுக்கற்ற மதசார்பற்றவாதிகள், தங்கள் அளவில் ஒவ்வொரு துறைகளிலும் விற்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் இந்த ஊர்வலத்தெல்லாம் தடுக்க முடியாது. நீங்கள் தடுத்தீங்கன்னா அது வளரும். எது ஒன்றுமே தடை செய்ய முடியாதுங்க. யாரையும் எந்த இயக்கத்தையுமே தடை செய்வது எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, அப்போ திருமாவளவன் ஸ்ட்ராட்டஜி கரெக்டுன்றீங்களா? அவர் மத நல்லிணக்க பேரணின்னு அன்றைக்கே நம்ம நடத்துவோம் அப்படின்னு 100% திருமாவோட ஸ்ட்ராட்டஜி சரியை நான் நினைக்கிறேன். அந்த அறிவிப்பு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா இப்படி தான் ஆர்எஸ்எஸ்ஸை ஃபைட் பண்ணணும். அவங்க 50 இடத்துல ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல, நம்ம 50 இடத்துல நடத்தணும், இல்லைனா 100 இடத்துல வந்து மதசார்பற்ற சக்திகள் நடத்தணும். திருமாவோட அறிவிப்பை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊர்வலத்தில் அனைத்து மதசார்பற்ற சக்தியிலும், இன்றைக்கி யூபிஎன் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அந்த யுனைடெட் ப்ரொக்ரெசிவ் அலைன்ஸ் இருக்குது, தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமை, தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமை, ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் யூபிஏவோட தலைவர். திராவிட அந்த ஊர்வலத்தில் திருமாவை சொல்லியிருக்க அந்த சமூக நல்லிணக்க, அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்தநாள் என்று நடக்கக்கூடிய அந்த ஊர்வலத்தில் காவல்துறை அதற்கு அனுமதி கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, 2 இடதுசாரி கட்சிகள், இன்னும் மதசார்பற்ற அனைத்து சக்திகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற அனைத்து அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, திட்டமிட்டிருக்கக்கூடிய அக்டோபர் 2 காந்திஜி பிறந்தநாள் அன்று நடக்கக்கூடிய அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். திருமாவோட அரசியல் வந்து மிக 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 ஒரு பாராட்டுதற்குரிய, நான் மனப்பூர்வமாக திருமாவை பாராட்டுகிறேன். இதுதான் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ். சும்மா வாய் சொல் சவடால் பேசாமல் அந்த ஊர்வலம், நீங்கள் ஒரு ஊர்வலம் நடத்துகிறீங்களா, நாங்களும் அன்றைக்கே ஊர்வலம் நடத்துகிறோம். தேசப்பிதா பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் மத நல்லிணக்க ஊர்வலம் நடத்துகிறோம். மகாத்மா காந்தி படங்களை கையில் ஏந்தி கொண்டு நாங்கள் ஊர்வலம் போகிறோம். அந்த ஒரு மெசேஜ் போதுங்க, கீழ்மட்டம் வரைக்கும் போவோங்க. ஆகவே திருமாவோட அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ரொம்ப போற்றுதலுக்குரிய ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில், ஏன்னா இன்று காலையிலிருந்து நேற்று இரவிலிருந்து குறிப்பாக இன்று காலையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், கோவையில் நிலவரம் பதட்டமாக இருக்கிறது என்று வருகின்றன. 10,000 பேருக்கு மேலே கோவையில் கூடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஹீட்டை வந்து சஸ்டெயின் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. பிஜேபி அண்ணாமலை வந்து 1/2 மணி நேரம் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா தேச விரோத சக்திகளை நான் ஒழிச்சுடுவேன்றாரு. இது எங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்க பிரச்சனை, போலீஸ் தலையிட வேணான்றாரு. இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுகிற பேச்சா? இவர் என்னத்தை படித்தார், என்னத்தை அதிகாரியாக இருந்தார்னு புரியல. என்னங்க பேச்சு இதெல்லாம்? ரெண்டு குழுக்களுக்கிடையில், ரெண்டு சமூகத்துக்கிடையில், ரெண்டு தனிநபர்களுக்கிடையில் சண்டை வருதுங்க. நீ போலீஸ் ஒதுங்கோ, இது எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம்னு யாராவது பொறுப்புடைய ஒரு மனிதன், அதுவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் பேசலாமாங்க? இதெல்லாம் அப்பட்டமான வன்முறைக்கான அறைகோவலுங்க. இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான பேச்சுக்கள். இப்படிலாம் ஒரு கட்சியோட தலைவர் பேசலாமா? எவ்வளவு ஆபத்தானது இது. 10 இடத்துல பாம் போட்டிருக்காங்க, அதை யாரும் ஏற்றுக்கலைங்க. சம்மந்தப்பட்டவர்கள் இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். அதில் நான் திரும்ப வலியுறுத்தினது, எவனாக இருந்தாலும் சரி அவர்கள் இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள்னு டிஜிபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லது, சந்தோஷம். இனிமேலாவது இதை நடக்காமல் பார்த்துக்கணும். சம்மந்தப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கருத்து இடம் கிடையாது. திமுக ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபியை எதிர்க்கக்கூடியவங்க கூட இந்த மாதிரி வெடிகுண்டை தூக்கி அவங்க மேலே வீசுறதெல்லாம் ஒருபோதும் வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க யாருமே வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. திருமா கூட அதை கண்டிச்சிருக்க, நம்மளும் நம்ம அளவில் கண்டிக்கிறோம். ஆனால் இதை வச்சு அரசியல் குளிர் காஞ்சு எத்தகைய வன்முறையில் ஈடுபட்டு இன்று பாஜக வளர்ந்திருக்கிறது என்பது, ராமஜென்மபூமி கோயிலில் என்ன நடந்தது, பாபர் மசூதி இடித்தது யார், அதுக்கு பிறகு நாடு முழுவதும் ஏற்பட்ட கலவரங்கள் எத்தகைய கலவரங்கள், எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள், இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. வன்முறையாலேயே வளர்ந்த ஒரு இயக்கம், வன்முறையாலேயே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு இயக்கம், வன்முறையை மட்டுமே நம்பி, துவேஷத்தை மட்டுமே நம்பி, மக்களை பிரித்தாழும் சூழ்ச்சியின் மூலம் மட்டுமே இந்திய அரசியலை 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டு வைத்து கொண்டிருக்க ஒரு இயக்கம், ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்பதற்காக இவ்வளவு தூரம் கூப்பாடு போடுவதும், 10,000 பேருக்கு மேலே போய் கோயம்புத்தூரில் குவிஞ்சு கிடப்பதும், சமூக நிலையத்தை கெடுக்கிற விதத்தில் அவர் பாஜக பிரமுகர்களை கைது பண்ணுறாங்க. அதனால் அண்ணாமலை சொல்கிறாரு, பாஜக பிரமுகர்களை ஏன் கைது செய்கிறார்கள்? அவர்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் போலீஸ் கைது பண்ணியிருக்கோம். சும்மாவே போய் கைது பண்ணுறதுக்கு நான் போலீஸுக்கு என்ன புத்தி இல்லை? போலீஸுக்கு நான் கேட்குறேன், அவர்களுக்கு தெரியாதா?
இல்லை அந்த அளவு கூட வந்து காமன் சென்ஸ் இல்லாதவங்க போலீஸில் இருக்காங்க. அதுவும் இது சென்சிட்டிவான இஷ்யூ. இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, இந்தியாவை ஆளக்கூடிய அந்த கட்சியோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளரை கை வைக்கணும்னா கூட வந்து போலீஸ் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை யோசிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் பாஜக தலைவர்களை தமிழக காவல்துறை கைது செய்ததுன்னா பிரேமஃபசே கேஸ்வாங்க, பூர்வாங்க ஆதாரம் அவர்கள் மீது இருந்து தான் காவல்துறை கைது செஞ்சுருக்கோம். சும்மா போய் காவல்துறை அவங்கள கைது செய்யாது. அண்ணாமலையோட போக்கு என்பது வந்து ரொம்பவும் ரொம்பவும் விஷமத்தனமானதாகவும் அபாயகரமானதாகவும் மிகுந்த கவலைக்குரியதாகவும் தான் இதில் இருக்குது. ஏன்னா வட இந்தியாவில் செஞ்சதை அப்படியே பிஜேபி பலவீனமாக இருந்த மாநிலங்களில் என்னெல்லாம் பண்ணி அவங்க கட்சியை வளர்த்தாங்களோ அதை இங்கே செய்ய துடிக்கிறாங்க. 98 கோயம்புத்தூரில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். அந்த மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றது தான் நம் அனைவரின் விருப்பமும். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எண்ணற்ற நல்லோரின் கனவு என்பதும் விருப்பம் என்பதும் 98 மாதிரி ஒரு சம்பவம் கோவையில் மறுபடியும் நடந்துடக்கூடாது, ஒருபோதும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. அது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு காவல்துறை என்ன நடவடிக்கைகளை வேண்டுமானால் எடுக்கலாம், அதற்கு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இதில் போய் வந்து நான் சொன்ன மாதிரி நான் என்ன கேட்குறேன், தமிழக அரசும் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, பிஎஃப்ஐயோட ரெய்டுக்கு பிறகு வந்து 10 இடத்துல வெடிகுண்டை வீசுகிறான், அவர்களுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இதை பிரச்சனை ஆக்குவாங்க, பிஜேபி இதை பெரிய பிரச்சனை ஆக்குவாங்கன்னு தமிழக காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் நல்லாவே தெரியும். அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்கன்னா ஐயா நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, 10 இடத்துல அவங்க கட்சிக்காரங்க மேலே வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்கு, அரசியல் ரீதியாக போராட்டம் நடத்துறதுக்கு, ஜனநாயக வழியில் அறவழியில் போராட்டம் நடத்துறதுக்கான எல்லா உரிமையும் பிஜேபிக்கு இருக்குது. அப்போ அந்த அவுட்லெட்டுன்னு வாங்க, அந்த அவர்களுடைய கோபத்தை, அவர்களுடைய அந்த அவங்களுடைய அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமை. அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், கோவையில் கொடுக்க முடியாது, நீ வந்து சேலத்தில் வச்சுக்கோங்க, இல்லை சென்னையில் வச்சுக்கோங்க. போலீஸ்க்கான அந்த காரணமும் இருக்கும்ல, போலீஸ் அனுமதி கொடுக்கலன்னா போராட்டத்துக்கு அதுக்கான காரணமும் போலீஸ்க்கு. அதை தான் நான் சொல்கிறேன், போலீஸுக்கு கண்டிப்பாக கோவையில் வந்து இப்போ என்னங்க நிலைமை, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த 11 நிலவரப்படி போராட்டத்துக்கு அனுமதியும் கொடுக்கல, அனுமதி மறுக்கவும் இல்லை. நான் 10 நிலவரத்தை சொல்கிறேன், இப்போ 11 ஓகே, 10 எனக்கு வந்த தகவல் என்னென்னா, நெய்தர் தே கேவ் பெர்மிஷன் நார் தே டினைட், அந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதியும் கொடுக்கல, அனுமதியை மறுக்கவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் கூடுவான் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு. போலீஸோட பிரச்சனை என்னென்னா, இவங்க கூடிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு வன்முறை இல்லாமல் கலைஞ்சு போனால் ஓகே, ஆனால் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். எவனாவது ஒரு உண்மத்தம் பிடித்தவன், புத்தி கெட்டு போனவன், ஒரு போக்கிரி, சமூக விரோதி, ரெண்டு தரப்புலையும் இருக்கான். நான் சொல்கிறேன், பிஜேபி தரப்புலையும் இருக்காங்க, எதிர்த்தரப்புலையும் இருக்காங்க. யாராவது ஒருத்தன் எதையோ பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பார்க்கு போதும் உங்களுக்கு வந்து, ஒரு சின்ன தீப்பொறி போதும், ஒரு காட்டையே கொளுத்திடலாம். அப்போ இந்த சமூக நல்லிணக்கம் சீர்கெடுத்து எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ கோயம்புத்தூர் வந்து ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ், 25 அதுவும் இந்த சம்பவங்கள் நடந்து இவங்க அதை பேஸாக வச்சுக்கிறாங்க, குறி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 4 நான் தமிழக அரசை கேட்குறேன், தமிழக காவல்துறையை கேட்குறேன், அவர் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்றாரு, நீங்கள் ஏன் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையில் நடத்தக்கூடாது, இல்லை மதுரையில் நடத்துங்க, இல்லை திருச்சியில் நடத்துங்க, அங்கே வேணாம். சரி, உங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் இதை வந்து உங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எல்லா விதமான தார்மீக உரிமைகளும் ஜனநாயக உரிமைகளும் உங்களுக்கு இருக்குது, அரசியலமைப்பு சாசனம் அந்த உரிமையை உங்களுக்கு வழங்கியிருக்கு, பட் அந்த இடம் டென்ஷனாக இருக்குது, அதனால் அங்கே வேணாம், வேறு இடத்துல நடத்துங்கன்னு சொல்லி அதை ஒரு அறவழிக்கு உட்பட்டு அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதை வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து வேறு ஒரு இடத்துல, கோவை அல்லாமல், கோவை ஒரு பதட்ட பூமி, கோயம்புத்தூரில் வேணாம், ஈரோட்டில் வேணாம், சேலத்தில் வேணாம், நீங்கள் இங்கே நடத்துங்க, சென்னையில் நடத்துங்க, நாங்கள் சென்னையில் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பரந்துபட்ட அளவில் மீடியா கவரேஜ் கிடைக்கும், எல்லா மீடியாவும் இங்கே இருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே நடத்துங்க, சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க அப்படின்னு நீங்கள் ஏன் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண அப்படி முயற்சி பண்ணிங்களா? கோயம்புத்தூரில் தான் அவங்க பண்ணுவோம் போது கோவையில் அனுமதி கிடையாது, வேறு இடத்தில் நடத்தி கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதா? தெரியல. சரி, கோவையிலேயே வந்து அனுமதி கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னு தெரியல. இன்னொன்று சொல்லப்போனால், கோவையிலேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்பவும் வந்து கவலை அளிப்பதாகவும் அபாயகரமானவையும் இருக்கின்றன. கீழே வந்து டென்ஷன் அவ்வளோ தூரம் இருக்கின்றாங்க, ஓவராலாகவே வந்து சோஷியல் டென்ஷன் வந்து பில்டப் ஆகிட்டு இருக்குது. சில தகவல்கள் எனக்கு
கிடைச்சது. என்னால் அதை பகிர முடியாது, நான் பகிர விரும்பலை. அதன் மூலம் தேவையற்ற பதட்டங்கள் தான் வரும். ஏன்னா தேர் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ், சிலது வந்து கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ். நான் அதை பகிர விரும்பலை, நிச்சயமாக பகிர விரும்பலை. எனக்கு ஒரு இந்த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் அப்படி தான் நான் பார்க்குறேன். டு பி ஃப்ராங்க் வித் யூ, 1000 குறைகள் இருந்தாலும் இந்துத்துவ மதவெறி திரும்ப 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 சொல்கிறத தான் இப்பயும் பதிவு பண்ணுறேன். 1000 குறைகள் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் வந்து இந்துத்துவ மதவெறி இந்தியாவே குடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், ஆர்எஸ்எஸ் தன்னுடைய 100 விழாவை கொண்டாடக்கூடிய அந்த 3 இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதித்து விட வேண்டும் என்று அவர்கள் கனவு கொண்டிருக்கக்கூடிய, அதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், அந்த இந்துத்துவ மதவெறியிலிருந்து தமிழ்நாட்டை தமிழ் சமூகத்தை காப்பாற்றக்கூடிய கடைசி அரண் கடைசி பெருஞ்சுவர் நம்முடைய முக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதை சொல்கிறதால திமுக சோம்புன்னு வாங்க, திமுக ஜால்ரான்னு வாங்க, எதை வேணால் சொல்லிட்டு போங்க. இதை நான் வந்து உள்ளார்ந்த உணர்வுடன் சொல்லுகிறேன். எண்ணற்ற நல்லோரின் கணிப்பும் இதுதான். இந்த கவர்மெண்ட்டு தான், ஸ்டாலின் கவர்மெண்ட்டு தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி பாதுகாப்பு அரண், இந்துத்துவ மதவெறியிலேருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசு சில மெத்தன சில நேரங்களில் மெத்தனமாக இருக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு வருகிறது. ஏன்னா கோயம்புத்தூரில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை வச்சு பார்க்கும்போது வந்து கடந்த 4 அதுவும் நேற்று இரவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து மிகுந்த 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 அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகின்றன. ஏன்னா 98 ஆயிடுமோ என்கின்ற கவலை இருப்பதாக அங்கிருந்து பேசக்கூடிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி எதுவுமே ஆகாமல் சமூக நல்லிணக்கத்தை பேணி தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா, என்றைக்கும் அமைதி பூங்கா தான் என்பதை மீண்டும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இரும்பு கரங்கொண்டு இந்த மதவெறியர்களை அடக்குவதும், அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு பாஜகவுக்கு உள்ள உரிமையை அவர்களுக்கு கொடுப்பதும், அரசியல் ரீதியாக இதை பாஜகவை களத்தில் இறங்கி சந்திப்பதில் நம்முடைய விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லிய வழியில் களத்தில் இறங்கி பேரணிகளை நடத்துவது, கருத்தரங்கங்களை நடத்துவது போன்றவற்றில் ஈடுபடுவதும் யூபிஏயில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய பொறுப்பு என்று நினைக்கிறேன். அப்படி அவர்கள் செய்தால் மத ஒற்றுமையில், சமூக நல்லிணக்கத்தில், மதச்சார்பின் மேல் நம்பிக்கை உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற நல்லோரின் ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை அருள் கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் மூலமாக நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. வழக்கமாக நம்ம இந்த மாதிரி வந்து பேட்டிகளில் வந்து தகவலை சொல்லிட்டு நிறுத்திடுவோம். இது ஏதோ இன்றைக்கி மலைப்பிரசங்கம் மாதிரி பிரச்சாரம் மாதிரி ஆகிடுச்சுன்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நான் கோயம்புத்தூர் 98 பாம்பிளாஸ்ட்டை கவர் பண்ண ரிப்போர்ட்ரு, ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தின் சார்பாக 97 காவலர் செல்வராஜ் படுகொலை சம்பவங்கள், 98 வந்து நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் கிட்டத்தட்ட 15 நான் கோவையில் தங்கியிருந்திருக்கிறேன். அந்த கள நிலவரம் எனக்கு மிக நன்றாக தெரியும். ஆகவே அந்த நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு அங்கே பிஜேபி வளர்ந்திருக்கிறது, ஆர்எஸ்எஸ் வளர்ந்திருக்கிறது. என்னங்க ஆர்எஸ்எஸ்ஸோட பேச்சுக்கு வந்து பந்த் கால் விட்டப்ப வந்து அவங்க வந்து முழு அடைப்புக்கான அறைகோல் விடுக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட வந்து நீலகிரி மாவட்டத்திலும் கோவையில் ஒரு பகுதியிலும் 90% கடைகள் அடைக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் வந்து ஒதுக்கித்தள்ள முடியாத செய்திகள். அப்படி என்றால் சமூகத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கட்சிக்கும் நல்லது, அவருடைய ஆட்சிக்கும் நல்லது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. ஃபிலிக்ஸ்